என்ன வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது வந்து இந்த ட்ரோன் தான். ஏகப்பட்டது இருக்கு. நம்மளுடைய மெயின் ஹீரோவை நம்ம ஃபர்ஸ்ட் எடுப்போம். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரோனை பறக்கூட போறேன். ஸ்போர்ட்ஸ் மோட்ல இருக்கா, இப்படி வேகமா பறகுது. ஐயோ, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன், நம்மளது வந்து ஒரு டெக் சேனல் கிடையாது. நான் வாங்குற கேஜெட்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் வச்சிருந்தேன், ஒரு ட்ரோன் அப்கிரேட் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமாக ட்ரோன் மட்டுமே யூடியூப்ல நிறைய சர்ச் பண்ணிட்டு இருந்தேன், எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது வந்து இந்த ட்ரோன் தான். ஸோ டிஜேஐ மேவிக் ஏர் 2S. ஸோ இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 1,20,000 கிட்ட வருது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேவிக் வச்சிருந்தேன். வச்சிடுவோம். ஸோ பேக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரீமியமாக இருக்குது. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் அப்படி ஓரம் கட்டிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணேன் இல்லையா, அது இதுவும் ஓப்பன் பண்ணேன். ஸோ அதனால் அது ஓப்பனில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க, 3 பேட்டரி வரும் இது கூட. ஸோ ஒரு பேட்டரி வந்து ட்ரோன்லேயே இருக்கும், மிச்சம் 2 பேட்டரி இதில் இருக்கும். வேறு என்ன இருக்குது, சார்ஜர் அடாப்டரு. ஓகே, இந்த ஆக்சசரிஸில் வந்து நமக்கு தேவையே இல்லாத 2 இருக்குது, இது எப்பவும் தேவைப்படாது. அப்பா இதில் ப்ரொப்போலரும் நிறைய கொடுத்துருக்காங்க, அப்பா ஏகப்பட்டது இருக்குது. ஓகே, இது சூப்பர். அண்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ND ஃபில்டர். ஸோ நம்ம இப்போ ட்ரோனெல்லாம் வந்து மேலே ஃப்ளை பண்ணுறோன்னா பயங்கரமாக வெயில் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ப்ளீச் அடிக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டர் போடும் போது நமக்கு இமேஜ் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும், எங்கேயுமே ப்ளீச் இல்லாமல் ஒரு மாதிரி மாடரேட்டாக இருக்கும், உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா. ஸோ இதில் வந்து ஒரு 4 கொடுப்பாங்க, 4 ND ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு லைட்டிங் ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போதைக்கு தேவையில்லை, அதனால் இதையும் ஓரம் வச்சிடறேன். அப்புறம் ஒரு சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த பின்னு எனக்கு தெரியல, நம்ம பழைய ஃபோன்லலாம் ஒரு பின்னு வரும் பார்த்தீங்களா, அந்த பின்னு பேர் எனக்கு தெரியல. அண்டு ஐஃபோனோட பின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்டு ஜாய்ஸ்டிக் வந்து எக்ஸ்ட்ரா 2 கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரு சி டைப் கேபிள். இப்போ இது எல்லாத்தையும் உள்ள வச்சிருவோம். அடுத்து ஓகே, இந்த சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பேட்டரியும் நம்ம வந்து இதில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலி இதில் பேட்டரி வந்து ஒன்றா தான் சார்ஜ் ஆகும், அட் அ டைமில் எல்லாமே சார்ஜ் ஆகாது. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியும். அடுத்து வந்து கண்ட்ரோலர். எனக்கு ஆக்சுவலி கண்ட்ரோலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா நான் ஏர் வச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து பழைய ட்ரோன் வச்சிருக்கும் போதெல்லாம் கீழே ஓப்பனில் இருக்கும், நம்ம மொபைல் இப்படி கீழே பார்க்கணும், மேலே வந்து இப்படி நம்ம வந்து ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதிலலாம் வந்து நம்மளுடைய ஃபோனை வந்து நம்ம மேலே இப்படி வச்சுக்கலாம், மேலே இப்படி வச்சுட்டு நம்ம இப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இந்த ஜாய்ஸ்டிக் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இது எப்பயும் வந்துருச்சு, பட் நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு பார்க்குறதுக்கு இது புதுசாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஓகே, இதையும் வர வச்சுருவோம். அண்டு நம்மளுடைய மெயின் ஹீரோவை நம்ம ஃபஸ்ட்டு எடுப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன். இதுவும் கிட்டத்தட்ட கைக்கு கொஞ்சம் அடக்கமாக தான் இருக்குது, பட் ஏரை விட கொஞ்சம் பெருசு. ஏர் என்ன திங்க் இவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன், இது வந்து கொஞ்சம் அதோட பெருசாக இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்படி, அப்புறம் இப்படி. ஓகே, இதில் வந்து இந்த ஃபோல்டபுள் கிடையாது, ஏர்லலாம் இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், பட் இதில் அப்படியே கொடுத்துருக்காங்க, நல்லது. லென்ஸ் கேப் கூட சூப்பராக இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக இதை வந்து நிறைய பேர் கழட்டி தூக்கி போட்டுருவாங்க, பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லைனா இதில் இருக்கிற கிம்பிள் வந்து பயங்கரமாக அடி வாங்கும். ஸோ அதனால் அது எப்போவுமே கழட்டாதீங்க, யூஸ் பண்ணும்போது கழட்டிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 சென்சார் இருக்குது, அதாவது இப்போ நம்ம ட்ரான் வந்து ஆட்டோமேட்டிக்காக பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பக்கத்தில் ஏதாவது ஆப்ஜெக்டோ இல்லை ஏதாவது மரமாக இருந்ததுன்னா அதை தடுக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 சென்சார் கொடுத்துருக்காங்க, அண்டு மேலே ஒரு 2 சென்சார் கொடுத்துருக்காங்க, பின்னாடி 2 கொடுத்துருக்காங்க, அண்ட் வந்து டவுனில் ஒரு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே ஏன் இந்த சைடில் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல, ஏன்னா ட்ரான் மேபி சைடில் போகும்போது கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது, பட் இப்போ வர ட்ரோனில் எல்லாமே அப்படி தான் வருது. ஸோ இப்போ இதோட ப்ரொப்போலரை நம்ம வந்து போடுவோம், இதை கழட்டிடுவோம். அண்ட் இந்த ப்ரொப்போலரில் எனக்கு இந்த ஆரஞ்சு கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது இப்போ ஃப்ரண்ட்டாக பேக்கான்னு தெரியல, இப்படி ஒரு புஷ் இப்படி ஒரு ரொட்டேட்டு, இது ஃப்ரண்ட்டாக பேக் இதிலே கொடுத்துருப்பாங்க. இது வந்து பி, ஸோ பி ப்ரொப்போலர்னால் பின்னாடி அப்படி தான் நினைக்கிறேன். இது ஏ, இதில் வந்து ஃபோல்டபுள் நல்லா இருக்குப்பா, ஏர்லலாம் அது கிடையாது. ஸோ இப்போ இந்த லென்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. யூஸ்வலாக நான் எந்த ஸ்டிக்கரும்
வச்சிருக்கவே மாட்டேன், எல்லாத்தையும் அப்படியே பிரிச்சிருவேன். ஓகே, இப்போ கேப்பை கழட்டுவோம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது என்ன, பறக்க வச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி சார்ஜ் போடணும், ஏன்னா இதில் வரும்போது சார்ஜோடு இருக்காது, நம்ம தான் சார்ஜ் போடணும். ஸோ நான் ஒரு 1 hour சார்ஜ் போட்டு அடுத்து ஃப்ளை பண்ண வைக்கிறேன். 1 hour later. ஓகே, இப்போ ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரோனை பறக்கூட போகிறேன். ஸோ 3 batteries சார்ஜ் போட்டாச்சு, மழை வர மாதிரி வேறு இருக்குது. ஸோ நம்மளால் என்ன ஷார்ட்ஸ் முடியுமோ எடுக்கலாம், ஏன்னா இது ஓப்பன் ஸ்பேஸ் கிடையாது, மொட்டை மாடியில் எடுத்துட்டுருக்கேன். ஸோ கிளாரிட்டி பார்ப்போம், ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் எடுக்க முடிஞ்சால் அதை நான் எடுக்கிறேன், இல்லைனா நம்ம அடுத்த ட்ரிப்பில் ஏதாச்சும் காமிக்கிறேன். ஓகே, இப்போ ஃப்ளை பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து சென்சார்ஸ்லாம் வேலை பார்க்குதா அப்படின்னு ஒரு செக்கிங் பண்ண போகிறேன். இப்போ காற்று ஊரா இருக்கு, ஸ்போர்ட்ஸ் மோட்ல இருக்கா, நான் இப்படி வேகமாக பறக்குது. ஐயோ, இது நார்மலே வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் மாதிரி இருக்குங்க, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் 120,000 ரூபாய் மேல பறக்குதுன்னும் போது யாருக்கா இருந்தாலும் பக்கு பக்குன்னு தான் இருக்கும். சத்தியமா இதோட ஸ்பீடு வந்து வெறித்தனமா இருக்கு. ஐயோ, பயங்கர ஸ்பீடா இருக்குது. I don't wanna say anything, 'cause if I do I might say the wrong words. Oh no. So keep my mouth shut and not listen. Afraid I'd lose you if I didn't. Till we find what we're missing and compromise. இது எதுக்கும் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டே ஓட்டணும்னு நினைக்கிறேங்க, ஏன்னா செம்ம ஸ்பீடாக இருக்கு, மழை வர தூருது. நான் ட்ரோனை இறக்கிறேன். ஸோ கைஸ், ஆக்சுவலாக நான் என்ன தான் மேவிக் ஏர் ஓட்டி பழகியிருந்தாலும் எனக்கு வந்து இந்த ட்ரோன் ஓட்டும் போது பயங்கர வேரியேஷன் தெரியுது ரெண்டு ட்ரோனுக்கும். ஸோ முதல்ல நான் ஒழுங்காக ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறமா கற்றுக்கிட்டு நம்ம வேற ஏதாவது ட்ரிப்பில் வந்து நம்ம ஷார்ட்டு பார்க்கலாம். ஏன்னா நான் லைட்டாக லிஃப்ட் பண்ணுறேன், அவ்வளோ ஸ்பீடில் போகுது. நார்மலாக நான் வந்து மேவிக் ஏரில் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டால் என்ன ஸ்பீடில் போகுமோ அந்த ஸ்பீடில், நார்மல் ஸ்பீடே இது வந்து அவ்வளோ வேகமாக போகுது. ஸோ அண்ட் சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஆப்பும் இதுவும் புதுசு. ஸோ நிறைய செட்டிங்ஸ் உள்ள வேறு வேறு மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் கண்ட்ரோலர்ஸ் கூட நான் ஃபர்ஸ்ட் வேற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருப்பேன், இது வேற மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாமே நான் வந்து ஒரு கிராஸ் செக் பண்ணிட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளை பண்ண ட்ரோனுக்கும் நல்லது, வாங்கின எனக்கும் நல்லது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஷார்ட் உங்களுக்கு காமிக்கலான்றதுக்காக தான் நான் வந்து சரி மேலே பறக்க விடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் வந்து மழை நம்மளை இன்னைக்கு ஃபுல்லாக போட்டு சாவடிக்குது. ஸோ இந்த மழையில ஓட்டுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப்.